அம்மிக்கல் குடவியை ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணீங்கன்னா அந்த கையில் இருக்கிற வருமத்தை இயக்கினாலே போதும், வயிறு சம்மந்தப்பட்ட பிணிகள் மாதவிடாய் டேட் வரல, மெசேஜ் சரியாகலை, இது எல்லாமே வந்து சரியாகக்கூடியதான் வந்து அம்மிக்கல் அரைச்சாலே போதும். அந்த காலத்தில் அம்மிக்கல் அரைச்சவங்களுக்கு மாதவிடாய் என்னன்னு தெரியாது, சூது என்னன்னு தெரியாது, அது பாட்டு அவர் பாட்டாக வரும் அப்படின் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ தான் எல்லாருமே சிஸ்டம் பார்க்கணும், கம்பல்சரி இந்த ப்ராப்ளம் வரும். அப்படி பார்க்குறவங்க அச்சா சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பகிட்டு தண்ணியில் முகத்தை நல்லா டிப் பண்ணுங்கள், கண்ணில் ஹீட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எண்ணெய் தேய்ச்சி கம்பல்சரி குடிங்க. நீர் கட்டி நிறைய பேருக்கு வருது, இது என்ன ஆயில் பாத் எடுக்காதான ஒரு விஷயம். ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா நீர் கட்டி வரது குறைஞ்சிடும். இப்போ 80% பேர் நீர் கட்டி இருக்கு, ஆயில் பாத்துனா நானே தெரியாது போயிடுச்சு. மர்ம தேவைக்கூடிய விஷயங்களுக்கு நரம்புக்கு வலு கொடுக்கக்கூடியது எண்ணெய் தான், எண்ணெய் கம்பல்சரி எடுத்தே ஆகும். உச்சந்தளவு உள்ளங்கால தேய்க்க தான் எண்ணெய் தேய்க்கிற முறை, தலைக்கு மட்டும் தேய்க்கிறது கிடையாது, ஃபுல்லாக தேய்க்கிறது தான். இப்போ விட்டமின் டி குறையுது, இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அவங்களும் அவங்களும் கண்டிப்பாக எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிட்டு வெயிலில் நிற்கணும். 6-9 மணியில் வெயில் நின்னீங்கன்னா விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் தான் கிடைக்கும், நம்ம ஸ்கின்னு தான் உற்பத்தி பண்ணக்கூடியதான். பார்த்தீங்கன்னா எலும்பு ஸ்ட்ரென்தன் ஆகிடும், தைராய்டு ப்ராப்ளமே வராது, குழந்தைகளால் பிரச்சனை நிறைய வருது. இப்போ அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். சூரிய ஒளியில் கம்பல்சரி நிற்கணும் இல்லை, இதெல்லாம் இருந்தாலே சரியாயிடும். கிட்னி சிரமப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தலையில் முடி கொட்டும், முடி கொட்டது தான் கிட்னி சிரமப்படுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த சின்ன விஷயம், அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கல்லாங்கா விளாடுவாங்க, கல் விளாடுவாங்க, கேள்விப்பட்டீங்களா, இந்த கல் விளாடுவாங்க, கல்லாங்கா விளாடுவாங்க. அந்த கல்ல 5 கல் தீக்கி திருப்பி பிடிப்பாங்க, இந்த 2 இடத்துல கிட்னியுடைய வர்ம புள்ளிகள் இருக்கு இல்லை. அப்போ கல் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா பொட்டு வந்து உழும், ஆனால் அவங்க வழி தெரியாது, சிந்தனை வந்து அந்த கல் அஞ்சுட்டு பிடிக்கிறது பேலன்சிங்கில் இருப்பாங்க. அப்போ பேலன்சிங்கில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா படுவரும் தொடுவரும் தட்டுக்குவரும், வருமத்தை தட்ட தட்ட அந்த கிளாண்டு நல்லா முடி கொட்டது நின்று போயிடும், முடி நல்லா வளரும். அதே மாதிரி கல்லாங்க ஆடுறாங்கன்னு நினச்சி கல்லாங்க ஆடுறாங்க, ஒரு கல் தூக்கி போட்டு பிடிக்கிறாங்க, மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கல்லை டச் பண்ணாமல் எடுக்க முடியும், இல்லைன்னா கண்ணில் மூதிட்டு தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். அவர் எழுது ஆட ஆட என்ன ஆகும்னா மனநிலை வந்து ஒரு நிலை ஆகிடும், 0 ஆகிடும். மன அழுத்தத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு கல்லாங்க விளையாடி பாருங்க, சூப்பராக வேலை செய்யும். லேடிஸ்க்கு மட்டும்தாங்க மாதவிடாய் சரியாக வரல, சூதுக வலி வருது, மென்சஸ் வலி சொல்லி வருது, டேட் வரல, வெள்ளப்படுதல் அப்படின்னா மருதாணியை அரைச்சி உள்ளங்கையில் வைப்பாங்க. லேடிஸ்க்கு மட்டும்தான் சொல்லக்கூடிய விஷயம், மருதாணி அரைச்சி வச்சிங்கன்னா கோன் கிடையாதுங்க, மருதாணி அரைச்சி வச்சிங்கன்னா வெள்ளப்படுதல் நின்று போயிடும். வெட்டி சூடு தணியறதுக்கு இந்த வருமத்தில் இங்கே குளிர்ச்சியாச்சுன்னா உள்ளுக்கிற உருளுகிற வருமம் வந்து கண்டிப்பாக குளிர்ச்சியாயிடும் சரிங்களா. அதனால தான் இது வந்து மருதாணி வைக்க சொல்லுது. இதே வரும புள்ளி தான் நம்ம கால் கீழே இருக்கும். அதனால லேடிஸ்க்கு வந்து நொண்டி ஆட்டான்னு சொன்னாங்க, நொண்டியும் ஸ்கிப்பிங்கும் ஆட சொல்லும் போது என்னன்னா படுவருமும் தொடுவருமும் வரும் தட்டு வருமா, வரும்புத்த தட்ட தட்ட அந்த கிளாண்ட் தானே இயங்க ஆரம்பிச்சு. அப்போ அப்போ தட்ட தட்ட இயங்குது அப்படின்னா வருமத்து இயக்க இயக்க மாதவிடாய் சைக்கிள் சரியாயிடும், மென்சஸ் சைக்கிள் சரியாயிடும், சுதுர வலி வராது. அதனால தான் வந்து ஜென்ஸுக்கு சொல்ல மாட்டாங்க, நீ போய் கபடி இது ஆடுங்க, ஸ்கிப்பிங் ஆடுங்க, நொண்டி ஆடுங்க, கல்லாங்க விளையாடுங்க சொல்ல மாட்டாங்க. இது ஆடினாங்கன்னா அவங்க அவ்வளோ ரிலாக்ஸேஷன் ஆகிடும்.